நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AMNTV. இது நம்ம ஒரு சேனல். AMNTV வழங்கும் ஆன்மீக தகவல்களுக்கு AMN ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை தவறாமல் கிளிக் செய்யுங்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். 40 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கோவிலுக்கு திரும்பிய லட்சுமி யானை, பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. புதுவை மாநில பட்ஜெட் குறித்து அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. 50,000 மாணவர்களுக்கு அரிசியுடன் ரொக்க பணம், கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தகவல். கொரோனா தொற்றால் மேலும் 3 நபர்கள் உயிரிழப்பு, இந்திய மருத்துவ முறை இயக்குநர் ஸ்ரீராமலு தகவல். இனி விரிவான செய்திகள். வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து 40 நாட்களுக்கு பிறகு யானை லட்சுமி உற்சாக வரவேற்போடு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி மணகுல விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான யானை லட்சுமி கடந்த 40 நாட்களுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும், எனவே அதற்கு சிகிச்சை அளிக்க யானை லட்சுமி அய்யங்குட்டி பாளையத்தில் உள்ள காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் யானை லட்சுமிக்கு அங்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என்று பொதுமக்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்கள் மூலம் யானை லட்சுமியை மீண்டும் கோவிலுக்கு அழைத்து வர அரசுக்கு வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் இது சம்பந்தமாக முதலமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலைக்கு மனு அளித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி யானையை மீண்டும் கோவிலில் ஒப்படைக்க உத்தரவிட்டிருந்தார். இதனையொட்டி லட்சுமி யானை கடந்த 40 நாட்களுக்கு பிறகு வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து புதுச்சேரி மணகுல விநாயகர் கோவிலுக்கு இன்று திரும்பியது. யானை லட்சுமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பாகன்கள் அழைத்து வந்தனர். வரும் வழி எங்கிலும் யானைக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து பழம் உள்ளிட்ட உணவு பண்டங்களை வழங்கி மேளதாளத்துடன் வரவேற்பு கொடுத்தனர். பின்னர் யானை லட்சுமி மணகுல விநாயகர் கோவிலை சென்றடைந்தது. அங்கு கோவில் அறங்காவல் குழு சார்பில் யானை லட்சுமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்து மேலகாலம் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு 40 நாட்களுக்கு பின் கோவிலுக்குள் அழைத்து சென்றனர். யானை லட்சுமி மீது உள்ள பாசத்தால் புதுவை பொதுமக்கள் கோவில் முன்பு திரண்டு உற்சாகமான முறையில் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து லட்சுமி யானை இருப்பிடமான ஈஸ்வரன் கோவில் வளாகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது. ஒரு நாள் ஓய்வுக்கு பின் மீண்டும் நாளை முதல் மணகுல விநாயகர் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டு பொதுமக்களுக்கு ஆசி வழங்க உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாகம் சார்பில் யானை லட்சுமிக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பின் போது சிறப்பு அழைப்பாளர்களாக முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஜூலை 20 தேதி பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய சிறப்பு அம்சங்கள் தொடர்பான அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் 2020-2021 பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 20 தேதி தொடங்க உள்ளது. மேலும் துணைநிலை ஆளுநர் உரைக்கு பின்னர் பட்ஜெட்டை நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளார். இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் உரை குறித்தும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய நிதிநிலை அறிக்கைகள் குறித்தும் ஆலோசனை செய்ய சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி, மல்லாடி கிருஷ்ணராவ், ஷாஜஹான், கமலக்கண்ணன், தலைமை செயலாளர் அஸ்வினிகுமார், துறை செயலர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தற்போது ஆட்சியில் உள்ள முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தனது ஆட்சி காலத்தில் இறுதி பட்ஜெட்டை இம்முறை தாக்கல் செய்கிறது. மேலும் இறுதி பட்ஜெட் என்பதாலும் தேர்தல் வர உள்ளதாலும் பல்வேறு சலுகைகளை அறிவிக்க உள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மதிய உணவு திட்டத்தில் உள்ள மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து ஒவ்வொரு மாணவருக்கும் 4 கிலோ அரிசி மற்றும் பணம் வழங்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 2020-2021 கல்வியாண்டில் நீட் அல்லாத தொழில்முறை, இளங்கலை, கலை மற்றும் அறிவியல் படிப்புகளில் சேர்ந்து மாணவர்கள் பயில்வதற்கான விண்ணப்பங்கள் சென்டாக் இணையதளம் மூலம் ஜூலை 20 தேதி தொடங்க உள்ளதாகவும், ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கு வசதியாக மேல்நிலை பள்ளிகளில் உள்ள ICT லேப் மற்றும் கணினி பயிற்றுநர்கள் உதவி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இதனை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் கல்லூரிகள் திறக்கப்படுவதற்கு முன்னதாகவே அனைத்து விதமான பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கையினை இம்மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க அரசு திட்டமிட்டுள்ளது என்றும், கல்லூரிகள் திறப்பு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். மேலும் புதுச்சேரி பொறியியல் கல்லூரி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக உயர்த்தப்படுவதற்காக குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டு புதுச்சேரி பல்கலைக்கழக துவக்க விழா விரைவில் நடைபெற உள்ளது என்றும்,
மதிய உணவு திட்டத்தில் உள்ள மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு 4 கிலோ அரிசியும் 250 ரூபாய் பணமும், இதேபோல் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 கிலோ அரிசி மற்றும் 330 ரூபாய் பணமும் சில வாரங்களில் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மதிய உணவுல இருக்கக்கூடிய மாணவர்கள் மதிய உணவுக்கு பதிலாக அதுக்காக ஒதுக்கப்பட்ட அரிசி ஒரு மாணவருக்கு 4 கிலோ வீதம் இன்னும் ஒரு சில வாரங்களிலே அளிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் 4 கிலோ அரிசியும் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 250 ரூபாய் பணமும், 6ஆம் வகுப்பிலிருந்து +2 வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 330 ரூபாய் பணமும் அளிக்க இருக்கிறோம். புதுச்சேரியில் அதிக அடிப்படை வசதி கொண்ட அரசு பள்ளிகளில் தரமான ஆசிரியர்கள் உள்ள நிலையில் எதற்காக பெற்றோர்கள் தனியார் பள்ளியை நோக்கி செல்கின்றனர் என்பது தெரியவில்லை என்றும், காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க ஆசிரியர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் தனியார் பள்ளிகளை விட்டுவிட்டு அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் கோரிக்கை வைத்துள்ளார். புதுவையில் மேலும் 3 நபர்கள் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாக இந்திய மருத்துவ முறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இந்திய மருத்துவ முறையின் புதுச்சேரி இயக்குநர் ஸ்ரீராமுலு செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், ஜூலை 18ஆம் தேதி நிலவரப்படி 3 புதிய நபர்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் ஒருவர் லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய ஆண் என்றும், அவர் ஏற்கனவே சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர் என்றும், மற்றும் ஒருவர் கோரிமேடு காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த 76 வயதுடைய முதியவர் என்றும், இவருக்கும் ஏற்கனவே சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததும், இவர்கள் இருவரும் கதிர்காமம் கோவிட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், புதுவை கவிக்கோயில் நகர் பகுதியில் 42 வயதுடைய ஆண் ஒருவருக்கு காய்ச்சல் மற்றும் சளி இருந்து வந்த நிலையில் அவர் இறந்த நிலையிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், பரிசோதனையின் போது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் இந்திய மருத்துவ முறை இயக்குநர் ஸ்ரீராமுலு தெரிவித்தார். வரும் ஜூலை 20ஆம் தேதி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கப்பட உள்ளதாக சபாநாயகர் சிவக்கொழுந்து தெரிவித்துள்ளார். வரும் 20ஆம் தேதி புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் அரசு 3 மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து 3 மாதம் முடிவடைந்த நிலையில் அரசின் செலவினங்களுக்கு சட்டப்பேரவையின் ஒப்புதல் பெற வேண்டும் என்பதால் 9500 கோடி ரூபாய்க்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய கோப்பு தயார் செய்து கடந்த ஜூன் மாத இறுதியில் மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசு பட்ஜெட் அனுமதி வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுத்தியதால் ஜூலை மாதம் அரசின் செலவினங்களுக்கு சட்டப்பேரவையின் ஒப்புதல் பெற முடியாத சூழல் நிலவியது. இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 9000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் சிவக்கொழுந்து, புதுச்சேரியின் 14ஆவது சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவாக முடிக்க அரசு திட்டமிட்டுள்ளது என்றும், அன்றைய தினமே 2020-2021ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவில் உண்டியலை கொள்ளையடித்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான அண்ணா சாலை மற்றும் 45 அடி சாலை சந்திப்பில் அமைந்துள்ளது பிள்ளையார் கோவில். இந்த கோவிலின் பெரிய உண்டியல் வாசலில் உள்ள நிலையில் ஜூலை 17ஆம் தேதி நள்ளிரவு ஆட்டோவில் வந்த கொள்ளையர்களில் ஒருவன் அதிலிருந்து இறங்கி வந்து உண்டியலை லாவகமாக தூக்கி செல்லும் காட்சி அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. ஏற்கனவே இந்த கோவிலுக்கு வந்த கொள்ளையர்கள் உண்டியலை அதனுடைய அடி பாகத்தில் அறுத்து வைத்துவிட்டு பின்பு ஊரடங்கிய பின் நள்ளிரவு நேரத்தில் ஆட்டோவில் வந்து தூக்கி சென்றது தெரிய வந்துள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகம் நிறைந்த அதிக வணிக நிறுவனங்கள் உள்ள சாலையில் அமைந்திருக்கும் கோவிலில் உண்டியலை துணிகரத்துடன் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு பெரிய கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுவையில் கொரோனாவின் தாக்கம் மிகவும் தீவிரமாக பரவி வருகின்றது. நாளுக்கு நாள் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கிடுகிடுவென உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதன்படி ஜூலை 18ஆம் தேதி நிலவரப்படி 51 புதிய நபர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மாநில அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1898ஆக உயர்ந்துள்ளது.
புதிதாக பாதிக்கப்பட்டவர்களில் 39 நபர்கள் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியிலும், 12 நபர்கள் ஜிப்மரிலும், யானாமல் 7 நபர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டு 58 நபர்கள் குணமடைந்த நிலையில் மொத்தம் 1066 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தொற்று பாதிப்பால் புதிதாக 3 நபர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் மாநில அளவில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. 398 நபர்கள் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியிலும், 197 நபர்கள் ஜிப்மரிலும், 93 நபர்கள் கோவிட் கேர் சென்டரிலும், 74 நபர்கள் காரைக்காலிலும், 38 நபர்கள் யானாமிலும் உட்பட மொத்தம் 804 நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் லட்சுமி யானையை வைத்து அரசியல் செய்வதோ தொல்லை கொடுப்பதோ கூடாது என சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 40 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் கோவிலுக்கு திரும்பிய மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமியை புதுவை மக்கள் பல்வேறு பகுதிகளில் மலர்தூவியும் ஆரத்தி எடுத்தும் மேளதாளத்துடன் அன்போடு வரவேற்றனர். பல்வேறு தடைகளுக்கு இடையில் மீண்டும் லட்சுமி யானை கோவிலுக்கு கொண்டு வர பல அரசியல் கட்சி தலைவர்கள், இந்து அமைப்புகள், பொதுமக்கள் என பலர் எடுத்த முயற்சியின் காரணமாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி மீண்டும் யானையை கோவிலுக்கு கொண்டு வர உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் யானை லட்சுமிக்கு மணக்குள விநாயகர் கோவில் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் செய்தியாளரிடம் கூறுகையில், தமிழர் கலாச்சாரம் பண்பாடுகளுக்கு எதிராக செயல்படும் பீட்டா அமைப்பு புதுவைக்கு சம்பந்தமே இல்லாத கேரளாவில் நடந்த நிகழ்வுக்காக வரலாற்று சிறப்புமிக்க புதுவை மணக்குள விநாயகர் யானை லட்சுமியை வேண்டுமென்று அரசியல் செய்ய வேண்டும் என்ற தீய நோக்கத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசு எதை பற்றியும் சிந்திக்காமல் துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டார் என்ற காரணத்திற்காக உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக காரணத்தை கூறி கடந்த 40 நாட்களாக அரசு வேளாண் பண்ணையில் தனிமைப்படுத்தி வைத்திருந்ததாகவும், இதனை கருத்தில் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பிலும் மற்றும் கடவுள் பக்தி இயக்கங்கள் சார்பிலும் இச்செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து செயல்பட்டதன் விளைவாக இன்று லட்சுமி யானை கோவிலுக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டதாகவும், இனிவரும் காலங்களில் யானையை யாரும் தொல்லை செய்யக்கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மக்களுடைய கருத்தை கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் நாங்கள் பல கட்ட போராட்டத்தை நடத்தி இந்த கடவுள் பக்தி மிக்க பல்வேறு இயக்கத்தினரும் எங்களோடு இணைந்து இன்றைக்கு செயல்பட்டு இன்றைய தினம் மீண்டும் மக்களுடைய தரிசனத்துக்காக அந்த இந்த வரலாற்று சிறப்பு மிக்க புகழ்மிக்க இந்த மணக்குள விநாயகருக்கு சொந்தமான இந்த குழந்தை இந்த லட்சுமி யானையை இன்னைக்கு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். உயர்கல்வியில் சேர சென்டாக் மூலமே விண்ணப்பிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. உயர்கல்வியில் சேர சென்டாக் மூலமே விண்ணப்பிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அனுப்பியுள்ள அவசர சுற்றறிக்கையில், ஜூலை 16 +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சென்டாக் மூலம் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், அதன்படி ஜூலை 20 திங்கட்கிழமை முதல் சென்டாக்கில் பல்வேறு படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்றும், இதற்காக பள்ளிகளில் உள்ள கணினி ஆய்வகங்களை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே கணினி பயிற்சியாளர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க உதவி செய்ய வேண்டும் என்றும், இது குறித்த விவரங்களை தினமும் மின்னஞ்சல் வழியாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் கணினி ஆய்வகங்களில் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி கடைபிடிப்பது, கிருமி நாசினி உள்ளிட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் முதியோர் உதவித்தொகையை ஜூலை 22 பின்னர் வங்கிகளின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் கந்தசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசின் அனுமதி பெற காலதாமதம் ஏற்பட்டதால் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட அரசு செலவினங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் மாதந்தோறும் 7 வழங்கப்படும் உதவித்தொகை கிடைக்காமல் முதியோர், விதவை, மாற்றுத்திறனாளிகள் சிரமமடைந்தனர். இந்நிலையில் மத்திய அரசானது பட்ஜெட்டிற்கு அனுமதி வழங்கியுள்ளதால் ஜூலை 20 முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். மேலும் முதியோர் உதவித்தொகை குறித்து அமைச்சர் கந்தசாமி கூறுகையில், புதுவை மாநில பட்ஜெட் தாக்குதலுக்கு பிறகு முதியோர் உதவித்தொகை வங்கிகளில் வரவு வைக்கப்படும் எனவும், ஜூலை 22 பின்னர் உதவித்தொகையை வங்கிகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் எனவும், அதுவரை வீணாக வங்கிகளுக்கு சென்று சிரமமடைய வேண்டாம் என அமைச்சர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். புதுவை கடற்கரை சாலைகளில் உள்ள பழுதான மின் விளக்குகளை சீரமைத்து தர வேண்டி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாடு முழுவதும் கோரதாண்டவம் ஆடும் கொரோனா வைரஸ் தொற்று சம்பந்தமாக மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது.
தொற்று பரவலை தடுக்க பொதுமக்கள் அதிகம் கூட்டம் கூடும் இடங்களான கடற்கரை, சினிமா தியேட்டர்கள் போன்றவற்றிற்கு தற்பொழுது நடக்கும் ஆறாம் கட்ட ஊரடங்கில் தளர்வு அளிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் பொதுமக்களின் உடல் நலத்தை கவனத்தில் கொண்டு புதுவை பொதுமக்கள் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள புதுச்சேரி கடற்கரை சாலை திறக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. பொதுமக்களும் அரசு விதித்த நேர கட்டுப்பாட்டின்படி கடற்கரை சாலையில் நடைப்பயிற்சி செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரை சாலையில் மின் விளக்குகள் பழுதடைந்து எரியாமல் உள்ள சூழ்நிலையால் அதிகாலை மற்றும் மாலை வேளைகளில் நடைப்பயிற்சி செல்லும் பொதுமக்களுக்கு சிரமமாகவும் இடையூறாகவும் உள்ளது. எனவே அரசு இதனை கருத்தில் கொண்டு கடற்கரை சாலைகளில் உள்ள மின் விளக்குகளை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உதவுமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பழையபடி மின் விளக்குகள் ஒளிர பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலையில் வலம் வரும் நாள் விரைவில் அரசு அமைத்து தரும் என்ற நம்பிக்கையில் புதுவை பொதுமக்கள் உள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளனர். ஜூலை 20ஆம் தேதி நடைபெறவிருக்கும் புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என சபாநாயகர் சிவக்கொழுந்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுவை சட்டசபை கூடுவதையொட்டி அதிகாரிகளுடன் ஜூலை 17ஆம் தேதி மாலை சபாநாயகர் சிவக்கொழுந்து ஆலோசனை நடத்தினார். இதில் சட்டசபை செயலாளர் முனுசாமி, சபாநாயகர் செயலாளர் சந்திரசேகரன் மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டம் முடிந்ததும் சபாநாயகர் சிவக்கொழுந்து செய்தியாளரிடம் கூறுகையில், புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உரையுடன் தொடங்குகிறது என்றும், அன்றைய தினமே முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் என்றும், கொரோனா தொற்று காரணமாக பட்ஜெட் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சட்டசபை நிகழ்வுகளை காண பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்றும், சட்டசபையில் உள்ள 2 பார்வையாளர்கள் பகுதியிலும் சமூக இடைவெளியுடன் 24 இருக்கைகள் ஒதுக்கி பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சிவக்கொழுந்து அறிவித்துள்ளார். சிங்கிரி கோவில் வளாகத்தில் வேருடன் பிடுங்கி எறியப்பட்ட 10 ஆண்டுகால ஆலமரத்தை தன்னார்வலர் குழுவினர் வேறு இடத்தில் மீண்டும் நட்டு பராமரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பத்தை அடுத்த தமிழக பகுதியான சிங்கிரி கோவில் கிராமத்தில் இருந்த 10 ஆண்டுகால ஆலமரம் சமீபத்தில் வேருடன் பிடுங்கி எறியப்பட்டது. புறநாங்குப்பத்தை சேர்ந்த தன்னார்வ அமைப்பு ஆனந்தன் மற்றும் அவரது குழுவினருக்கு சிங்கிரி கோவில் கிராமத்தில் வேருடன் பிடுங்கி எறியப்பட்டது குறித்து தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தன்னார்வ குழுவினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மரத்தை பார்வையிட்டனர். பின்னர் அந்த மரத்தை பொதுமக்கள் உதவியுடன் நல்லவாடு கிராமத்தில் நட முடிவு செய்து டிராக்டர் மூலமாக கொண்டு சென்று நல்லவாடு கிராமத்தில் பள்ளம் தோண்டி மரத்தை நட்டு மீண்டும் உயிரளித்தனர். இந்த குழுவினர் மரத்தை பாதுகாக்கும் விதமாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என அமைப்பை ஏற்படுத்தி பல இடங்களில் மரங்களை நட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 82 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 79 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 81 ரூபாய் 99 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 78 ரூபாய் 77 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. கருப்பர் கூட்டம், யூடியூப் சேனல் நிர்வாகி சுரேந்தர் இ பாஸ் இல்லாமல் புதுச்சேரிக்குள் நுழைந்தது அம்பலமாகி உள்ளது. கந்த சஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலில் ஆபாசமாக விமர்சித்த சுரேந்தர் ஜூலை 16ஆம் தேதி புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவரை தமிழக காவல்துறையினர் கைது செய்து சென்னைக்கு அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மாநில எல்லைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் வெளியூரிலிருந்து வருபவர்கள் இ பாஸ் இருந்தால் மட்டுமே புதுச்சேரிக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் சுரேந்தர் இ பாஸ் இல்லாமல் புதுச்சேரிக்குள் வந்தது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் குற்ற வழக்கில் தேடப்பட்டு வரும் சுரேந்தர் இ பாஸ் இன்றி புதுச்சேரிக்குள் வந்ததோடு மட்டுமின்றி பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து பேட்டியும் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். மேலும் தடையை மீறி புதுச்சேரிக்குள் நுழைந்த சுரேந்தர் மீதும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் மீதும் புதுச்சேரி அரசும் காவல்துறையினரும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முருக பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் திம்மநாயக்கன் பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்களை புதுவை மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினர் வழங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா நோயின் தாக்கத்தால் கூலி வேலை கிடைக்காமல் அவதூறும் பழங்குடி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் திம்மநாயக்கன் பாளையம் பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்காக
ஹோமியோபதி மருந்தான ஆர்சனிக்கம் ஆல்பம், கபசுர குடிநீர், சூரணம் மற்றும் முகக்கவசம் ஆகியவற்றை புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு சார்பாக மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் செயலாளர் தனபால், துணைத் தலைவர் சக்திவேல், துணை செயலாளர் ரவி ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினர் வழங்கிய நிவாரணப் பொருட்களினால் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பழங்குடி மக்கள் பயனடைந்துள்ளனர். அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். அரசு ஆடி திருவிழாக்களை கோவிலில் நடத்த ஒத்தி வைத்தது குறித்து கூறும் கோவில் நிர்வாகியின் கருத்துக்கள் இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில். ரெண்டாம் வெள்ளி தான் செடல் வந்து வாழைக்குளத்தை வருவாங்க, திருவிழா நடக்கும். இந்த திருவிழாவுக்கு வந்து 7,000 ஜனங்கள் வருவாங்க போவாங்க. அதனால் கச்சேரையுடைய அலங்கார குழுத்தோட நிபந்தனைக்காக கொரோனாவுடைய சீற்றத்தினால இது இப்போ ஜனங்களும் ஒரு அளவுக்கு வரலை, வரவ முடியல. அது ஒரு அச்சத்தில் பயப்படுறாங்க. ரெண்டாவது பொங்கல் வைக்கிறதும் செடல் போடுறதும் தள்ளி வச்சுட்டாங்க. அதுவும் அதனால் வந்து இது ஒன்று இப்போ ஒரு அவ்வளோ இதாக பண்ணுற இதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்குமே பார்க்கறது பண்ணுறதுக்கு. நாளை வேறு ஒருவரின் கருத்தை காண்போம் வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,681 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 560 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். 40 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கோவிலுக்கு திரும்பிய லட்சுமி யானை, பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. புதுவை மாநில பட்ஜெட் குறித்து அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. 50,000 மாணவர்களுக்கு அரிசியுடன் ரொக்க பணம், கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தகவல். கொரோனா தொற்றால் மேலும் 3 நபர்கள் உயிரிழப்பு, இந்திய மருத்துவ முறை இயக்குநர் ஸ்ரீராமலு தகவல். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.